கடந்த நாலு வருஷமா தீபாவளி ஃபண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 350 கடந்த நாலு வருஷமா கொடுத்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அடுத்து நாங்க ஆரம்பிக்க இருக்கிறது வந்துட்டு 500 மற்றும் 600 தீபாவளி ஃபண்ட் கொடுக்கறதுக்கு நாங்க ஐடியா இருக்கோம். அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 65 வகையான மளிகை பொருள் மற்றும் வந்து வீட்டு சாதனம் மற்றும் கிஃப்ட்கள் மற்றும் சில்வர் மற்றும் அது போக பித்தளை பாத்திரங்களும் கொடுக்கறதுக்கு அந்த திட்டத்தில் வந்துட்டு சேர்ந்தீங்கன்னா உங்கள் வீட்டுகளுக்கு வர அடுத்த தீபாவளிகளுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மாதம் 500 கட்டுறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 வகையான மளிகை பொருள், 25 கிலோ அரிசி சிப்பம், 5 கிலோ இட்லி அரிசி, 5 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில், 1 கிலோ ஸ்வீட்டு காரம், அது போக பட்டாசு, 2 கிலோ பித்தளை பாத்திரம் கொடுக்கணும். 600 ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா 3000 ரூபாய்க்கான ஜவுளி கூப்பன், 65 வகையான மளிகை பொருள், 10 கிலோ நாட்டு பண்ணி அதாவது கர்நாடக பண்ணி அற்று இல்லைன்னா வந்து நாட்டு பண்ணி வாங்கிக்கலாம், 3 லிட்டர் ஆயில், 10 கிலோ அரிசி, அதாவது 5 கிலோ இட்லி அரிசி, ஸ்வீட் 1 கிலோ, காரம் 1 கிலோ, அது போக வெடி பாக்ஸ் வந்துடும், சில்வர் பாத்திரமும் கொடுக்குறோம். 4வது வருடம் முடிஞ்சு இப்போ 5வது வருஷம் துவங்கியிருக்கு. ஹாப்பி தீபாவளி மற்றும் வணக்கம். சொல்லுங்கள் என்னங்க தீபாவளி அவரை சொல்லி வைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ எங்கே இருக்கிறதால ஆன்லைன் ஆன்லைன் சொல்லி சாப்பாட்டு முகம் இப்போ ஆன்லைனு துணிமணி எல்லாமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணனால வியாபாரம்லாம் ரொம்ப டல்லாகி போச்சு. பிளாட்ஃபார்ம் வியாபாரம், கடை வியாபாரம் எல்லாமே டல்லாகிடுச்சு. இன்னொன்று வந்து கொரோனா வந்துச்சு பாருங்கள், கொரோனா வந்தோன்னு பொருளாதாரம் இதாகி தீபாவளியை நினைச்சாலே வயிற்று அளக்குது. அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. முதல்லாம் தீபாவளினா அவ்வளோ சந்தோஷமாக எதிர்பார்த்து ஓடிட்டு இருப்போம், இதுக்கடா தீபாவளி வருதா தீபாவளி வருதான்னு. இப்போ தீபாவளியை பார்த்து நம்ம தெரிச்சு ஓடுற மாதிரி இருக்கு, அந்தளவுக்கு போயிடுச்சு. மழை மாறலங்க. நீங்கள் சொல்லுங்க சார், வந்து ஒரு டைரக்டர், சரி டைரக்டராக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? வணக்கம் சார். அது முந்தி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக கிட்டத்தட்ட ஒரு 500 கடைகள், 1000 கடைகள் போட்டுட்டு காத்திருப்பாங்க. இந்த வியாபாரம் வந்து இதில் தான் நம்ம வந்து ஒரு பெரிய வெற்றியை காணணும், வருஷத்தில் ஒரு நாள் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஆன்லைன் பர்ச்சேஸும் ஒரு விஷயம் வந்தது வந்து ஹோட்டலா அப்படின்னா என்னங்கிற அளவுக்கு, இந்த பிளாட்ஃபாரா வியாபாரம்னா என்னங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதெல்லாம் அந்த பிளாட்ஃபாரத்துக்குள்ளே உள்ளே புகுந்து அந்த ஒரு பொருள் எடுத்து வீட்டுக்கு தேவையான விஷயத்தை வாங்கிட்டு அப்படியே நண்பர்களோட ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. அந்த என்ஜாய்மெண்ட்டே சுத்தமாக இல்லாமல் போச்சு இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ்னால. கண்டிப்பாக மீண்டும் இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் குறைஞ்சி மக்கள் வந்து மறுபடியும் சகஜமான நிலைக்கு, இந்த கொரோனாலேருந்து மீண்டும் சகஜமான நிலைக்கு வரணும். சகஜமான நிலைக்கு வந்து மறுபடியும் எல்லோரும் ஊர் சுற்றி தேர் இழுக்கிற மாதிரி ஊர் சுற்றி தீபாவளி கொண்டாடுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை.
ஆன்லைன்னால யாரெல்லாம் பாதிக்கிறாங்க? ஆன்லைன்னால எப்படி சொல்லணும்னா சிறு வியாபாரிகள் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. சிறு வியாபாரிகளுக்கு பெரு வியாபாரிகள் வந்து ஒரு அளவு சேர்த்து வச்சுட்டு அவங்களே வந்து ஆன்லைனில் தான் இப்போ விரும்ப ஆரம்பிச்சாங்க. நம்ம ப்ராடக்ட்டை வந்து 150 ரூபா விற்கிற ப்ராடக்ட்டை நம்ம 70 ரூபானா வீடு தேடி வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு அது பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த சிறு வியாபாரி ரோட்டோர போடுற இட்லி கடைக்காரங்களாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், சின்ன சின்ன வியாபாரிகளாக இருக்கட்டும், அவங்க தான் அதிகமான முறையில் வந்து அதிகம் பாதிப்படைகிறாங்க. இது மாறணும். மீண்டும் பழைய சகஜ நிலைக்கு வந்து அனைவரும் தெருவோர கடைகள் ரோட்டோர கடைகள் வந்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு மனநிறைவோட ட்ராவல் பண்ணுங்கிற என்னுடைய ரொம்ப ஆசை. சரி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி சார். ஹாப்பி தீபாவளி சார்.